ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுடைய சேனல் தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், செமையான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் எதை கிளிக் பண்ணாலும் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் வந்து கெத்து காட்டிக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ண நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பண்ண கிளிக் பண்ணி சப்ரேட் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்சம்ல கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பஸ்ட்டில் இருக்கிற ஆள் அப்படின்ற பெல்சம்லாம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்முடைய சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ தெரியும், ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாலும் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ தெரியும், உங்கள் மொபைலில் எந்த இடத்துல எதை கிளிக் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற செல்லமாக இருக்கிற குழந்தைகள் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம், காதலன் காதலி ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எந்த ஃபோட்டோனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் வந்து கெத்து காட்டிக்கலாம். யார் உங்கள் மொபைலில் பார்த்தாலுமே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும், இது என்ன மொபைலில் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது, எதை கிளிக் பண்ணாலும் ஃபோட்டோ இருக்குது பேக்ரவுண்டில் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நான் கிளிக் ஒரு பாப்பா ஃபோட்டோ இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டேரக்டாக கேலரி கூட்டு போகும். இப்போ கேலரி கூட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கணும் தான் சரிங்களா. அவ்வளோதான், இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணால் போதும் சரிங்களா. இந்த பட்டன் தான் இப்போ எந்த பட்டன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த பட்டன் பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் சரிங்களா. இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பட்டனை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேக்ரவுண்டில் ஃபோட்டோ தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் யூடியூப்பில் பேக்ரவுண்டில் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ தெரியும், நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ. அதே மாதிரி காண்டாக்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த அப்ளிகேஷனில் போய் ஓப்பன் பண்ணாலும், இப்போ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரியாக இருக்கட்டும், என்னுடைய மொபைலில் எதை கிளிக் பண்ணாலும் பேக்ரவுண்டில் நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செம்மையான ஒரு அப்ளிகேஷன் அப்படி தான் சொல்லலாம், சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இப்போ வந்து செட்டிங்கை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் மொபைலில் ஏ டு ஜெட் வர எதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ அப்படியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸாக அட்டாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து விட்றாருந்தால் இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டாலே போதும் சரிங்களா. அந்த பட்டன் வந்து இப்படி கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எடுத்துரும், அவ்வளோதான் சரிங்களா. சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.